என்ன கஷ்டத்தோட நம்ம மனசு வேண்டிக்கிட்டு வந்தோம்னா நினைச்சது நடக்கும். அவங்கள நினைக்காம நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஒரு தடவை வந்துட்டு போனோம்னா மறுபடியும் நம்மளை வர சொல்ற அளவுக்கு அவங்களுடைய சக்தி அதிகமா இருக்கும். எல்லா ஊர்லயும் ஆடி வெள்ளி தான் ரொம்ப விசேஷம். ஆனா தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் ஆவணி ஞாயிறு வந்து திருப்பதியை விட கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா மக்களுக்கு தேவையானது அவங்க வேண்டறதை கொடுக்கறதுனால நம்பிக்கை ரொம்ப வச்சு நம்ம எதையுமே செய்யலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் எதா இருந்தாலும் வந்து இங்கே வேண்டிக்கிட்டு போய் செய்வேன். நான் வேண்டினதில் 99% நடந்திருக்கு. அதனால் அவங்க மேலே எனக்கு ரொம்ப ஒரு பக்தி அதிகம். விரதமும் நான் மேற்கொண்டுட்ருக்கேன். அவ்வளோ நல்லூர் மாரியம்மன் கோயிலில் சிறப்பு என்னென்னா, ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் 3 மணிக்கு சன்னிதானம் திறந்து சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடந்து பக்த கோடிகள் நடந்தே இரவு ஃபுல்லாக நடந்து வந்து தரிசனம் பண்ணி கூட்டம் மக்கள் கூட்டம் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். நடந்து வந்து சாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக தஞ்சாவூர்லேருந்து சுற்றுப்பட்டு கிராமத்துங்கள்லேருந்தும் மக்கள் அனைவரும் வந்து அம்மனை தரிசனம் பண்ணி ஆரோக்கியம் பெறுவாங்க. ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில் மிக சிறப்பான தரிசனம் கிடைக்கும். வந்து புண்ணியநல்லூர் தரிசனம் செய்தாலே எல்லா பாக்கியமும் கிடைக்கும். புண்ணியநல்லூர் அம்மா வந்து யாரையும் விட்டு வைக்காது, நல்லபடியே காட்டும், நல்லதே செய்யும். ஆவணி ஞாயிற்றுக்கிழமை வருஷத்தில் சிறப்பான நான் 5 வாரமும் கூட்டம் மக்கள் தொகை வந்துக்கிட்டே இருப்பாங்க. விடிய விடிய மக்கள் வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அன்னதானம் ஒரு பக்கம் நடக்கும், கூட்டம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். விசேஷமான நாள் ஞாயிற்றுக்கிழமைன்னா, ஆவணி ஞாயிற்றுக்கிழமைனா முக்கியமான நாள். இந்த சுத்துப்பட்டு கிராமத்தில் இருக்க அனைவருக்கும் இதுதான் குலதெய்வம். மகமாயியை எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டாக எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். Thank you.
வேண்டிக்கிட்டு